Hello my dears, சுதுவுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். நம்ம சேனலில் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டான வீடியோஸும் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். 10th ஸ்டாண்டர்டுக்காக எஸ்பெஷலி நிறைய வீடியோஸ் ஷார்ட்கட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்கலாம், சிவிக்ஸ்லேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிவிக்ஸ் டீட்டெயில் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் சிவிக்ஸ் டீட்டெயில் தான் இன்றைக்கி போட போகிறேன். ரொம்பவும் இம்பார்ட்டண்டான டீட்டெயில் தான் இன்றைக்கி போட போகிறேன். எப்பயும் போல் ஷார்ட்கட்ஸில் சரிங்களா, எக்ஸ்ப்ளனேஷன் கிடையவே கிடையாது. செகண்ட் க்வெஸ்சன், எந்த யூனிட்லன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டில் செகண்ட் டீட்டெயில் பாருங்கள் சிவிக்ஸில். பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதுதான் க்வெஸ்சனு. ஒரு முறை நான் படிச்சிடுறேன். அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கா? 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல்னால் இங்கே எஃப்னு ஸ்டார்ட் ஆகுதுங்களா. ஏபிசிடி சொல்லிக்கிட்டே வாங்க பார்க்கலாம். ஏபிசிடிஇஎஃப் எஃப்ன்றது எத்தனாவது லெட்டர்? நமக்கு 6th லெட்டர் அப்படி தானே. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அவைலபிள் டு ஆல் பர்சன்ஸ். சர்டைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எஃப் வந்து 6th லெட்டர் ஏபிசிடியில். இப்போ 6 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எல்லா பர்சன்ஸ்க்கும் இருக்குது, சிலது மட்டும் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் படிச்சிருவீங்க, இது உங்களுக்கு தெரியும். ஸோ 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம ஷார்ட்கட்ஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடைசி இந்த வீடியோ எண்டிங்னா நான் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்பேன், அதுலேருந்து நீங்கள் ஆன்சர் சொல்லணும். புரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் சொல்லிடுவீங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். புரிஞ்சதுன்னா கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்கள், ரைட் டு ஈக்வாலிட்டி. செகண்ட் வந்து ஃப்ரீடம். தேர்டு ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் டு ரிலீஜியன். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸு. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரிமீடிஸ். டோட்டலாக 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லாமா. இந்த 6 எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஆர்டராக அப்படின்னா, ரைட் டு ஈக்வாலிட்டி ஃபஸ்ட்டு. என்னென்னா ரைட் டு ஈக்வாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க, இங்கே சொல்லிட்டுமா. ஈக்வாலிட்டி தானே, இங்கே ஈக்குவல்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கணுமா, எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்வாலிட்டி ஈக்குவலாக இருந்தால் நம்ம எப்படி இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கலாம். அப்போ ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம் வந்துருச்சுங்களா. செகண்டு ஈக்குவலாக இருந்தால் எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கலாம். ஹெட்டிங் மட்டும் சொல்கிறேன். தேர்டு பாருங்கள், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது எப்படினா இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் ஸ்டேஷன் முடியுதுங்களா. ஸ்டேஷன்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், ஸ்டேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் வருதுங்களா, அப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஈக்குவலாக இல்லைன்னா உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவேன். ஸ்டேஷனுக்கு தான் நீங்கள் போகணும், ஸ்டேஷன் சரிங்களா. அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், ரிலீஜியன் ரிலீன் இருக்குங்களா, இங்கே ரிலீஸே பண்ண முடியாது உங்களை, யாராலையும் ரிலீஸே பண்ண முடியாது. ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஞாபகம் வந்துடும், அந்த ரைமிங்காக வருதுங்களா. அப்புறம் உங்களை ரிலீ பண்ண முடியாது, ரிலீஸ் பண்ண முடியாது, ரிலீ. அப்போ ரிலீஜியன் ஞாபகம் வந்துடுங்களா. அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் என்ன தான் பண்ணணும், கல்ச்சரல் கல் தான் உடைக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்லுவாங்க, ஜெயிலுக்கெலாம் போயிட்டால் நீங்கள் தான் கல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஆனால் கல் தான் உடைக்கணும், நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா, எஜுகேஷன் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் டியூஷன் கூட எடுக்கலாம். பாருங்கள், டியூஷன் வருதுங்களா, ரைட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் ரிமீடிஸ். நான் சொன்னதை வச்சுட்டு உங்களால் எழுத முடியுதான்னு பார்த்துக்கோங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் ஸ்டேஷனுக்கு தான் போகணும், ரிலீஸ் பண்ண முடியாது. அங்கே போய் நீங்கள் கல் உடைக்கணும். எஜுகேஷன் ஆகிருந்ததுன்னா நீங்கள் டியூஷன் எடுத்துக்கலாம். இந்த 6 உங்களுக்கு எப்படி, 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஞாபகம் வந்துடுச்சிங்களா. ஓகே, அதில் ஒவ்வொன்றத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன, இங்கே நமக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி சிம்பிள் மட்டும் போட்டுருக்காரு. ரைட் டு ஈக்குவாலிட்டியில் நமக்கு எத்தனை இருக்குது, 5 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஆர்டிக்கல் படி கொடுத்துருக்காங்க, 14 ஸ்டார்ட் ஆகணும் சரிங்களா. எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு 14 ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டில் இந்த டீட்டெயில் லாஸ்ட்டில் 32 முடியுது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி நமக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு ரைட்டே என்ன, ஈக்குவாலிட்டி இ தான். இனால் நம்ம எப்படி, எத்தனாவது லெட்டர் இன்னு வந்துருக்கு, 5th லெட்டர் தான் இ. அப்படி தானே ஏபிசிடியில் வந்து 5th லெட்டர் இ. 5 நம்ம எப்படி பிரிக்கலாம், 1+4 5 பிரிப்போமா நம்ம. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 14 ஸ்டார்ட் ஆகணும் ஆர்டிக்கல்.
த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ்னு பிரிக்கலாமா, அப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம 32 ஆர்டிக்கல் முடிக்கணும் சரிங்களா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 14 ஸ்டார்ட் ஆகி 32 முடிக்கணும், 5 5 வருதுங்களா, நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, ஈக்வாலிட்டி ஈனா நான் உங்களுக்கு 5 சொன்னேன், அப்போ 5 ஆர்டிக்கல் வரணும், 1 2 3 4 5 ஆர்டிக்கல் வந்துருச்சுங்களா. இப்போ 14 ஸ்டார்ட் பண்ணால் 14 15 16 17 18, நான் ஃபஸ்ட்டு என்னென்ன ஆர்டிக்கல்னு சொல்லிடுறேன். இங்கே வந்து 5 வந்துருச்சுங்களா, அதே மாதிரி அடுத்த ஆர்டிக்கல்லையும் 5 வந்திருக்கு. 19 20 21 21 ஒன்று 21 A 1 வந்திருக்குங்களா. இங்கே வந்து ரெண்டுமே 21 வந்திருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்கள், ரெண்டுமே இங்கே எத்தனை நம்பர் சேமாக இருக்குது, 21 21, ரெண்டு நம்பர் சேமாக இருக்குது. அப்போ ரெண்டுனா இங்கே அடுத்தது எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து ரெண்டு ஆர்டிக்கல் மட்டும் வரணும். அப்புறம் இங்கே 2 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அப்போ ரைட் டூ ரிலீஜியனில் வந்து 4 ஆர்டிக்கல்ஸ் வரணும். உங்களுக்கு ஆர்டிக்கல் சொல்லிடுறேன், 4 வந்திருக்கு, 28 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, அப்புறம் 4 சொல்லியிருக்கேன், 4 பாதி என்ன 2, அப்போ எஜுகேஷனில் 2 ஆர்டிக்கல் வரணும், 2 பாதி வந்து 1, கிளாஸில் வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா, அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் 14 வந்து ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. ஈக்குவாலிட்டினா இங்கே 5 ஸ்டார்ட் ஆகணும், 5 அண்ட் ஃப்ரீயாக இருக்கிறதும் 5, ஈக்குவலாக இருந்தால் ஃப்ரீயாக இருக்கலாம். அப்போ இதுவும் 5 இதுவும் 5, இங்கே ரெண்டு நம்பர் சேமாக வருதுன்றதுனால இங்கே 2 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 பாதி 2 2 பாதி 1. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனை ஆர்டிக்கல் வந்துருச்சு அப்படிங்கிறது தெரியும். இனிமேல் நீங்கள் இந்த ஆர்டிக்கல் கரெக்டாக போட்டுருவீங்க. கரெக்டாக போட்ட ஆர்டிக்கலில் என்னென்ன எழுதலாம் பாருங்கள். 14 கொடுத்துருக்காங்க, ஈக்குவாலிட்டின்னு சொல்லியிருக்காங்களா. ஈக்குவாலிட்டினா என்ன, அப்போ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, பிஃபோர்னா முன்னாடினு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சிங்களா, ரைட் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, இது வந்து நமக்கு இங்கே 14. அடுத்தது 15 வந்து எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும் பிஃபோர் லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. 15 என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன் ரேஸ் கேஸ்ட் செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களால் கவனிக்க முடியும், உடனே ஆன்சர் நீங்கள் சொல்ல முடியும். ப்ரொஹிபிஷன் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்லிடுறேன் பாருங்கள். ப்ரோ திஸ் ஆன் கிரவுண்டா, சரிங்களா. 15 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம ப்ரோ திஸ் ஆன் கிரவுண்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, எல்லாருமே ஈக்குவல் தான் இந்த லாக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொரு பையன் என்ன கேட்குறான், ப்ரோ திஸ் ஆன் கிரவுண்டா, பாருங்க ப்ரோனா ப்ரோஹிபிஷன், இந்த ப்ரோ நீங்கள் பாருங்க, ப்ரோ திஸ் ஆன் கிரவுண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா, ப்ரோனா நீங்கள் இந்த ப்ரோ ப்ரோஹிபிஷன் வந்துருச்சு, திஸ்னா இந்த நம்ம மெசேஜ்லாம் பண்ணும்போது திஸ் இப்படி தானே போடுவோம், அப்போ இந்த திஸ் திஸ்னா டிஸ்கிரிமினேஷன், இங்கே இருக்குங்களா, ஆன் கிரவுண்ட் ஆன் கிரவுண்ட்லேயே இருக்குது, திஸ் ஆன் கிரவுண்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ரிலீஜியன் ரேஸ் கேஸ்ட் செக்ஸ் அ பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு இருக்குங்களா. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பாட்டு பாடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா, ரீரா அப்போ ராரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களா, ராரியே சரின்னு பாடுவோம்ல அதுமாரி ராரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் காசி, ராரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் காசி, கா இந்த கா வச்சுக்கலாம், சீன்னு வச்சுக்கலாம், காசி வந்து ஒரு பிளேஸு. இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ப்ரோ திஸ் ஆன் கிரவுண்டா, ராரி காசின்றது ஒரு பிளேஸ். இப்போ பாருங்கள், ரானா ரேஸு, ரீனா ரிலீஜியன், கானா கேஸ்ட்டு, சீனா செக்ஸு, பிளேஸ்னா பிளேஸ் ஆஃப் பர்த் வந்துருச்சுங்களா. இந்த ரெண்டு பாயிண்ட் இப்போ நமக்கு, இது ரெண்டு பாயிண்ட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுங்களா. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, ஆர்டிக்கல் வந்து என்ன, 14 15 முடிஞ்சிச்சு. இப்போ ஆர்டிக்கல் 16 என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். எப்படின்னா எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ப்ரோ திஸ் ஆன் கிரவுண்டா, இதெல்லாம் நம்ம கிரவுண்டில் நடக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நோ எல்லாருக்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா அந்த வேர்டை வச்சு நீங்கள் வந்து அந்த ஃபுல் சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. அப்புறம் 17 வந்து அன்டச்சபிலிட்டி, யாரும் என்ன தொட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்களுக்கும் வந்துடுது, எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு போய் தொட்டு பேசுவோமா, அப்போ என்ன சொல்கிறாங்க, நோ என்னை யாரும் தொடக்கூடாது, அன்டச்சபிலிட்டி வந்துருச்சுங்களா. அடுத்தது அடுத்த 18 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து என்ன இவன் நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்கிறானே, அப்போ என்ன பண்ணலாம், இவனுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து இவனை மிலிட்ரியில் போட்டு கொடுத்துடலாம். இந்த கதை உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துச்சா பாருங்கள், டைட்டில் இவனுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து நம்ம மிலிட்ரியில் போட்டு கொடுத்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கதையை மட்டும் சொல்கிறேன், ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, லாக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் தான், ப்ரோ திஸ் ஆன் கிரவுண்டா, ரா ரீ காசி பிளேஸ், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க ப்ரோ, ஆப்பர்ச்சுனிட்டின்ற வேர்டு வருதுங்களா. அப்புறம் என்னை டச் பண்ணி பேசாத, அப்போ அன்டச்சபிலிட்டி. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இவனை வேலைக்கு ஆகாது, இவனுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து மிலிட்ரியில் மாட்டி விட்டுடலாம்.
இப்போ இந்த 14 டு 18 வந்து உங்களுக்கு தெரியுதான்னு பாத்துக்கோங்க. 5 ஓம் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, ப்ரோஹிபிஷன், ஆப்பர்ச்சுனிட்டி, அன்டச்சபிலிட்டி, டைட்டில்ஸ் உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்லாம் கண்டிப்பாக உங்கள் டீட்டெயிலில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ரைட் டு ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஃப்ரீடம்னா நான் சொன்ன ஃப்ரீயாக இருக்கிறது தான் ஃப்ரீடம். ஃபஸ்ட்டு நம்மளை ஃப்ரீயாக விட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேசுவோம். அப்படி தானே பேசிக்கிட்டே இருப்போம் தோணத்தோணும். இப்போ நான் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம் தானே. ரைட் டு ஃப்ரீடம், ஃப்ரீடமில் என்ன சொல்லியிருக்கேன், அதே மாதிரி 5 ஆர்டிகல்ஸ் இருக்குது. இங்கே 18 முடிஞ்சதுன்னா அப்போ 19 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பாருங்கள், சி ஆம் ரெப். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ 19th ஆர்டிகல் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சி ஆம் ரெப், சினா என்ன, இந்த பாருன்ற மாதிரி நம்ம சி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சி கடல்ன்றது ஞாபகம் வச்சுக்கவேனா, சி என்ன பாரு, நான் தான் வந்து ரெப். ரெப்புனா நான் தெரியுங்களா, ரெப்புனா லீடரை தான் நம்ம ரெப்புன்னு சொல்லுவோம், ரெப்ரஸன்டேட்டிவ் லீடர் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். 19 ஆர்டிக்கலாக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், சி ஆம் ரெப். இங்கே பாருங்கள், ஃப்ரீடம் ஆஃப், எஸ்னா ஸ்பீச்சு, இ எக்ஸ்ப்ரெஷன், ஏ அசம்பிளி, ஏ அசோசியேஷன், எம் மூமெண்ட்டு, ஆர் ரெசிடென்ஸ், பி வந்து ப்ரொஃபஷன். சி ஆம் ரெப், ஆர்பினா நம்ம சேர்த்து சொல்லும்போது ரெப்புன்னு வருதுங்களா. 19th ஆர்டிக்கல் தெரியுங்களா உங்களுக்கு, சி ஆம் ரெப் அப்படின்னா உங்களுக்கு 19 ஆர்டிக்கல் தெரிஞ்சுச்சுங்களா. இப்போ 20 ரெண்டு பசங்க பேசிட்டு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, நான் தான் ரெப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பையன் பேசுகிறான், நான் தான் லீடர் அப்படின்னு பேசுகிறான். அப்போ என்ன பண்ணுவோம், எனக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க, என்ன எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். நான் தான் லீடர், என்னை ப்ரொடெக்ட் பண்ணி எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் வருதுங்களா. அப்படி இல்லைன்னா உங்கள் கண்ணை வந்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். அப்போ கண்ணா கன்விக்ஷன், ஆஃப்னா அஃபென்சஸ், ஓகேங்களா. ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் கண்ணை வந்து நான் ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சும்மா அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 20th ஆர்டிக்கலும் உங்களுக்கு தெரியும். 21 பாருங்கள், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன பண்ணுவான், என்னோடய லைஃபையே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், லைஃபையே ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம்லாம் சொல்லுவான், அவனை போடா பெருச்சாளி அப்படி திட்டுறோம். பெருச்சாளி, பெருசாலி அப்படின்னு நம்ம திட்டுறோம் அவனை. நம்ம லைஃபையே ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்மளாம் சொல்கிறான், போடா பெருச்சாளி அப்படி சொல்கிறான். பெருசோலி, பெருசோலினா பெருசாலின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. பெருசோனா பர்சனல், இந்த லீ வந்து லிபர்ட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. 21A இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, லைஃபையே ப்ரொடெக்ட் பண்ண சொல்கிறான், அப்போ நம்ம பெருச்சாலின்னு திட்டுறோம், ஏ அப்படின்னு சொல்லி திட்டுறோம். ஆனால் 21 வந்து ஏ வந்து உங்களுக்கு இன்னொன்று வருது, எலிமெண்ட்ரி எஜுகேஷன். எலிக்கெலாம் கூட நான் எஜுகேஷன் கொடுப்பேன்டா, எலி கூட எஜுகேஷன் கொடுப்பேன், எலி எஜுகேஷன். அப்போ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஞாபகம் வந்துருங்களா. 22 என்னென்னா, ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டைன் கேசஸ். நான் வந்து எலிக்கு கூட எஜுகேஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் நீ பண்ணனா நான் உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன். அரெஸ்ட், அரெஸ்ட்ன்ற வேர்டு வருதுங்களா, ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட். இப்போ 19 22 வரைக்கும் ஈஸியாக புரிஞ்சிடுச்சுங்களா உங்களுக்கு. பாருங்கள், 19th ரைட் டு ஃப்ரீடம்னாலே நம்ம நிறைய பேசுவோம், அப்போ ஸ்பீச்சில் ஸ்டார்ட் ஆகும். சி ஆம் ரெப்பு. 20 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லீடரை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், இல்லை உங்கள் கண்ணை நான் ஆஃப் பண்ணிடுவேன். 21 என்ன, லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம கோவம் வந்துருமா சொல்லுவோம், பெருசாதின்னு சொல்கிறோம், அப்போ பர்சனல் லிபர்ட்டி. அப்புறம் எலிக்கு கூட நான் எஜுகேஷன் கொடுப்பேன். 21A என்ன, எலிக்கு கூட எஜுகேஷன் கொடுப்பேன், அப்போ எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அப்படி பண்ணனா நான் ஒன்று அரெஸ்ட் பண்ணிடுவேன், அரெஸ்ட். அப்போ ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, புரியுதுங்களா, புரிஞ்சதுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நம்ம என்ன, ஈக்வாலிட்டியும் படித்தாச்சு, ஃப்ரீடமும் படித்தாச்சு. அடுத்தது எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன் நான் உங்களுக்கு எப்படி சொன்னேன், எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அது பாருங்கள், 22 முடிஞ்சதுன்னா அப்போ 23 ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம. 23-24 ரெண்டே ஆர்டிக்கல் தான் இது. ஏன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா, இது வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அடுத்தது வந்து ரெண்டு ஆர்டிக்கல் தான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். 23 ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். ஸ்டேஷன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிறைய டிராஃபிக் இருக்கா, நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டாங்களாம், தப்பு பண்ணி நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களாம், ஃபோர்ஸ் பண்ணி வேலை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. லேபர்னா என்ன, வேலை செய்கிறவங்கள தான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஃபோர்ஸ் பண்ணி லேபர் ஆக்குறாங்க எல்லாரையுமே. பாருங்கள், எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு, ஹியூமன் பீயிங்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க, அவங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. 24 அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்களா, ரெண்டு பேர் பேசுகிற மாதிரியே நினச்சிக்கலாம். அதை பாருங்கள், 24 என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் எக்ஸெட்ரா. ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, ஐயோ நம்ம வேலை செய்யணுமே, அப்போ என்ன நினச்சி பார்க்குறாங்களா, சரி நிறைய சில்ட்ரன்ஸ்லாம் ஃபேக்ட்ரிஸ்லாம் கூட வேலை செய்கிறாங்களே, நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ், சில்ட்ரன் வந்து ஃபேக்ட்ரிஸ்லாம் வேலை செய்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க.
ரெண்டு புரிஞ்சுச்சா பாருங்க. 23 என்ன, ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க வேலை செய்யறதுக்கு. அப்போ அவங்க என்ன சொன்ன, சில்ட்ரன்ஸே ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறாங்க, நம்ம செஞ்சால் என்ன. அப்போ இந்த ரெண்டு உங்களுக்கு இந்த கதை மாதிரி சும்மா நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்க முடியுதா பாருங்க. அடுத்தது ரைட் டு ரிலீஜியன். ரிலீஜியன் எப்படி சொன்னேன் நான், ரிலீஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொன்னேன். ஆர்டிக்கல் 24ல் முடிஞ்சது, இங்கே 25. ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ், நான் வந்து கண்ணுலேயே சயின்ஸ் போடுவேன் பாருங்க. ரிலீஜியன்னா ரிலீஸுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா, ஆர்டிக்கல் 25, நான் வந்து கண்ணுலேயே சயின்ஸ் எல்லாம் போடுவேன். கண்ணுலேயே சயின்ஸ், நான் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் ஆக வேண்டியவன், நான் கண்ணுலேயே சயின்ஸ் எல்லாம் போடுவேன். ரொம்ப ஃப்ரீ ப்ரொஃபஷன் இருக்குங்களா, கண்ணுலேயே சயின்ஸ்லாம் போடுவேன், ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன் நான். ஃப்ரீ அப்படின்னு ஒருத்தங்க, அப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னு ஒருத்தங்க என்ன சொன்னாங்க, நான் ஸோ பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பொறுப்பாக நடந்துக்கோ, பொறுப்பாக ப்ரொப்பான்னு இருக்குங்களா, அப்படிங்க பொறுப்பாக நடந்துக்கோ, ப்ராக்டிஸு பொறுப்பான ப்ரொப்பா, ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன் பாருங்கள். 25 தெரியுதா, கண்லேயே நான் சயின்ஸை போடுவேன், ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, பொறுப்பாக நடந்துக்கோ, பொறுப்பாக ப்ரொப்பா ப்ரொபகேஷன் அப்படின்னு வருதுங்களா. அப்போ இந்த ரெண்டு இந்த பாயிண்ட் ஓகேங்களா. அடுத்தது ஆர்டிக்கிள் 26 பாருங்க, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ரிலீஜியன் வருது இங்கே, அப்போ என்ன பண்ணலாம், மேனேஜை வந்து நம்ம இங்கே மேரேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா, மேரேஜ், மேரேஜை வந்து நீங்கள் மேனேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மேனேஜ் பண்ணலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம், அப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ரிலீஜியஸில் மேனேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட்டு. அப்போ கல்யாணத்துக்கு மேரேஜ்லாம் என்ன சொன்னேன் நான், மேனேஜை வந்து மேரேஜ்னு எழுதிட்டு வந்துட்டு போகிறீங்க எக்ஸாமில் சரிங்களா, அடித்து போட்டுருவாங்க மேனேஜ், இதுதான் நீங்கள் இங்கே எழுதணும். ஓகே மேனேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் பேமெண்ட், கல்யாணத்துக்கு வரவங்களாம் மொய் எழுதுவாங்க இல்லையா, மொய், அப்போ அது வந்து நம்ம இங்கே பேமெண்ட்டுன்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா, மொய்னா நான் காசு தான், அப்போ பேமெண்ட், அதுக்கெலாம் வந்து டேக்ஸ் கிடையாது, பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ் அப்படின்னு இருக்குங்களா, பேமெண்ட்டு அது வந்து டேக்ஸ் எல்லாம் கிடையாது. ஆர்டிக்கிள் 28 பாருங்கள், ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங். நீங்கள் சும்மா வந்து மேரேஜை அட்டன் பண்ணாலே போதும், அட்டெண்டிங் அட்டன் பண்ணாலே போதும். இப்போ ரிலீஜியனில் இருக்கிற ஃபோரும் தெரியுதா பாருங்கள், 25 என்ன, கண்ணுலேயே சயின்ஸ் போடுவேன், நான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன், சரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பொறுப்பாக நடந்துக்கும், அப்போ தான் உனக்கு மேரேஜ் ஆகும், மேரேஜ்னால் மேனேஜ் சரிங்களா. அப்போ கல்யாணத்துக்கு வரவங்களாம் மொய் எழுதுவாங்களே, இப்போ பேமெண்ட்டு, பேமெண்ட் வந்து நம்ம கொடுப்பாங்க, மொய் கொடுப்பாங்க, டேக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்தது வந்து சும்மா நம்ம அட்டன் பண்ணிட்டு வந்தாலே போதும், ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ் இருக்குங்களா, ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். உங்களுக்கு வேர்டு தெரிஞ்சதுன்னா போதும், நமக்கு ஒன்று தெரிஞ்சதுன்னா நம்ம எவ்வளோ எழுதுவோம், இந்த வேர்டை வச்சே நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்தது கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸு, நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், கல் உடைக்கணும், எஜுகேஷன் படிச்சிருக்கணும் சொன்னேன். ஓகே 28 முடியுது, இங்கே நமக்கு 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் எஜுகேஷன் வந்திருக்கு. எஜுகேஷன்னா என்ன, நமக்கு நிறைய படிக்கிறது தான். ஸோ இங்கே படிப்பு சம்மந்தமாக பாருங்கள், லாங்குவேஜ் நமக்கு, லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதலாம், ஸ்கிரிப்ட்னா என்ன, கதை எழுதலாம், கதை எழுதி நம்ம கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு பண்ணலாம் சரிங்களா. லாங்குவேஜ் நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா அதை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு பண்ணலாம். கல்ச்சுரல்லாம் தெரியும்ல, கல்ச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம். அப்புறம் ஆர்டிக்கல் 30 வந்து ரைட் ஆஃப் மினாரிட்டிஸ், இங்கே மினாரிட்டிஸ்னு வருது, அப்போ இங்கே மினாரிட்டிஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகணும், முடியறது இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரைட் ஆஃப் மினாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரொம்ப படிச்சிருந்தாங்கன்னா யாருமே எதுவுமே வெளியே காட்டிக்க மாட்டாங்க அப்படி தான். அப்போ எஜுகேஷனல்னால் 30 வந்து எஸ்டாப்ளிஷ், அந்த வடிவேலு சொல்கிற மாதிரி நாங்கள் எதுவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி, இப்போ எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்டாப்ளிஷ் ஓகேங்களா, ஆர்டிக்கல் 30. அப்புறம் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரிமீடிஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், டியூஷன் எடுக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். 32 முடியணும் அப்படின்னு சொன்னேன் நான் உங்களுக்கு, 32 இங்கே 5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 வருது. அப்போ 32 முடியணும். இட் ஆல்சோ இட் அலவுஸ் இண்டிவிஜுவல்ஸ் டு சீக் ரீட்ரெஸல் ஃபார் த வயலேஷன் ஆஃப் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். டியூஷன்னு நான் உங்களுக்கு சொன்னேன், டியூஷன் என்ன பண்ணுவாங்க, இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக வருவாங்க, ஒவ்வொருத்தராக தானே வருவாங்க, டு சீக் ரீட்ரெஸல் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க வயலட் கலரில் பாருங்கள். டியூஷனில் எல்லோரும் எப்படி வருவாங்களாம், இண்டிவிஜுவலாக வருவாங்க, அழகாக ட்ரெஸ் போட்டு வருவாங்க வயலட் கலரில். அப்போ இண்டிவிஜுவல்னு தெரிஞ்சிருச்சு, ட்ரெஸ் ரீட்ரெஸ்ன்னு வந்துருச்சு, வயலேஷன்ற வேர்டு, இந்த வேர்டெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா மற்றதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு
ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் நம்ம இதை பார்த்துடலாம். இப்போ இந்த ரிவிஷனை பார்த்தீங்கனாலே நீங்கள் இப்போ இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சலாம். புரிஞ்சதுன்னா இப்போ உடனே இந்த ரிவியூவில் டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து 6 இருக்கு. ரைட் டு ஈக்குவாலிட்டி, எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும். ப்ரோ திஸ் ஆன் கிரவுண்டா ராரி காசிக்கு போகிற ஒரு பிளேஸ், எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, டச் பண்ணி பேசக்கூடாது. அப்போ டைட்டில் கொடுத்து மிலிட்ரியில் போட்டு கொடுத்துடலாம். ஆர்டிகல் 19 வந்து சி ஆம் ரெப் அப்படின்னு வந்தாலே இது நமக்கு தெரிஞ்சிடும். ரெஸ்பெக்ட் கொடுங்க, இல்லை கண்ணை நான் ஆஃப் பண்ணிடுவேன். லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, பிரிச்சாலின்னு சொல்கிறோம். எலிக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுனால நம்ம இங்கே அரெஸ்ட் பண்ணிடுறோம். 22 முடியுது. 21 வந்து 2 இருக்குது. அப்புறம் 23 எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஸ்டேஷன்ன்றதுனால ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. ஹியூமன் பீங்ஸ்லாம் நிறைய வந்து நிறைய ஃபோர்ஸ் பண்ணுறாங்க வேலை செய்கிறதுக்கு. சில்ட்ரன்ஸ் வந்து ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறாங்க. ரிலீஜியன், ரிலீஸ் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். கண்ணுலேயே சயின்ஸ் போடுவேன், நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். சரி, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, பொறுப்பாக நடந்துக்கோ, அப்போ தான் உனக்கு மேனேஜ் ஆகும். மேனேஜ்னால் மேரேஜ் ஆகும். மேரேஜுக்கு வரவங்கெல்லாம் பேமெண்ட் கொடுக்க தேவையில்லை, அது டாக்ஸ் கிடையாது. அட்டன் பண்ணிட்டு போனாலே போதும். கல்ச்சுரல் என்ன, லாங்குவேஜ் எஜுகேஷன் வந்ததுனால இங்கே லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நாங்கள் பண்ண போகிறோம். நாங்கள் எதுவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க மாட்டோம். டியூஷன்ன்றதுனால எல்லாம் இண்டிவிஜுவலாக வருவாங்க, அழகாக ட்ரெஸ் போட்டு வருவாங்க வயலட் கலரில். ஸோ இங்கே டியூஷன்னு சொல்லும் போது ஏன் டியூஷன் வந்து ஞாபகம் வருது எனக்கு. ஸோ டைம் கிடைக்கும் போது என்னோடய டியூஷனில் நடக்கிற கொஞ்சம் இதெல்லாம், எங்கள் டியூஷனில் நடக்கிற சில காமெடியான விஷயம்லாம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து சீக்கிரமாக போடுறேன். உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிக்கிட்டோம், போடுறேன் பாருங்கள். எங்கள் டியூஷன் எவ்வளோ காமெடியாக இருக்குது, இப்படி ஜாலியாக போகுது அப்படின்றதையும் பாருங்கள். சீக்கிரமாக நான் அந்த வீடியோவும் போடுறேன். இந்த டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சிருந்துச்சுன்னா இப்போவே உடனே டெஸ்ட் எழுதிடுங்க. ஸோ இன்றைக்கி நான் என்ன க்வெஸ்சன் கேட்க போகிறேன் அப்படின்னா, அந்த க்வெஸ்சனுக்கான கமெண்ட்டும் எனக்கு நீங்கள் சொல்லிடுங்க. இது உங்களுக்கான சேனல், ஈஸியாக படிக்கலாம். பாய்.